Hello friends, welcome to Nikhil's Biology. Iniki nambo lecture 2 of chemical control and coordination location of glands pathi padik porom. So in the video pakkathukku munadi neenga marakkama indha channel subscribe panikunga. Let's begin the video. Okay, iniki namma location of glands la enna paak porana nammaloada human body la glands engenga locate a irukkuendradha paakalam. So ipo typical ana or human structure na varinjana so ipo nama head region la pathina brain midbrain irukku pathina brain la three parts irukku forebrain midbrain and hindbrain so in the forebrain ku next irukku da midbrain and the midbrain la pathina hypothalamus and or structure irukku so hypothalamus first line adu kilave nammoda pituitary gland the master gland nu solralliya so and the gland kila irukum so na name pannidren pituitary gland next in the midbrain pinadi pathina corpora quadri gemina andra or region irukku so aduk mele pathina nammoda pineal gland irukum so pineal gland namma inda glands oda functions paakalam next inga head region la moonru irukku next namma neck region la paathona or gland irukka so in the gland peer vandu thyroid gland thyroid gland ku pinadiye nammaloada parathyroid gland irukku adu nariya nammala observe panna mudiyadhu because nammala adha paaka mudiyadhu so I mean nammaloada skin cover a irukkradala paaka mudiyadhu but without microscope it can be seen so ipo நான் இந்த தைராய்டு கிளாண்டை இங்கே வரைஞ்சி காட்டுறேன் ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி இருக்கும் பட் பின்னாடி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிளாண்ட் எப்படி இருக்கும் முன்னாடி இது ஃப்ரண்ட் வியூ இது அதோட பேக் ஸோ இந்த பேக்கில் இந்த ஃபோர் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும் இட் சைட் டூ சர்க்கிள்ஸ் இருக்கும் ஸோ இது ரெண்டு தான் பாராதைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம அடுத்ததான் நம்மளோட செஸ்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் இருக்கும் இங்கே ஸ்டர்னம்ன்ற போன் இருக்கும் இங்கே நடுவில் ஸோ இதுக்கு சைடில் ரிப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ரிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஸ்டர்னம்க்கு பின்னாடி அப்புறம் இங்கே மீடியா ஸ்டீனம்ன்ற ஒரு இடத்துல ஹார்ட் இருக்கும் ஸோ இந்த ஹார்ட்டோட அயோட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் ஆர்டரி அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டர்னம்க்கு பின்னாடி ஸோ ஸ்டர்னம் அப்புறம் அயோட்டாக்கு மிடலில் ஒரு கிளாண்ட் இருக்கும் அது பேர் தான் தைமஸ் கிளாண்ட் தைமஸ் கிளாண்ட் ஸோ நெக்ஸ்ட் தைமஸ் கிளாண்ட்க்கு கொஞ்சம் கீழே நம்ம பார்த்தா நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஆக்டிவிட்டியில் பார்த்த மெயின் கிளாண்ட் நம்மளோட பேங்க்ரியாட்டிக் கிளாண்ட் இருக்கும் ஸோ பேங்க்ரியாஸ்ன்னு எழுதுகிறேன் நெக்ஸ்ட் அது கீழே நம்மளோட கிட்னி இருக்குது அந்த கிட்னிக்கு மேலே இருக்க கிளாண்டை தான் நம்ம அட்ரீனல் கிளாண்ட் ஆர் சுப்ரா ரீனல் கிளாண்டுன்னு சொல்லுவோம் ஸோ ஏதாவது ஒரு ஆர்கனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை சுப்ரான்னு கீழே இருந்துச்சுன்னா இன்ஃப்ரான்னு சொல்லுவோம் ஸோ இது மேலே இருக்கிறதால சுப்ரா ரீனல் கிளாண்ட் ரீனல்னா கிட்னிக்கு யூஸ் பண்ணுற வேர்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லிவருக்கு வந்துட்டு ஹெப்பாட்டிக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹார்ட்டுக்கு வந்துட்டு கார்டியாக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கிட்னிக்கு ரீனல் ஸோ சுப்ரா ரீனல் கிளாண்ட் ஸோ இட்ஸ் அட்ரீனல் கிளாண்ட் ஆர் சுப்ரா ரீனல் கிளாண்ட் ஓகே அடுத்ததாக நம்ம பாடியோட அப்டோமினல் ரீஜனோட எண்ட் பார்ட் பெல்விக் ரீஜன் சொல்கிற அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸில் ஓவரி இருக்கும் மேலில் டெஸ்டஸ் இருக்கும் மேல்ஸில் யா ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் இது எல்லாமே சேம் தான் பட் பெல்விக் ரீஜனில் ஓவரி இருந்துச்சுன்னா அது ஃபீமேல் டெஸ்டஸ் இருந்துச்சுன்னா மேல் தட்ஸ் இட்
ஸோ இப்போ நம்ம ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் பற்றி பார்க்கலாம். ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட், ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ரெண்டு கிளாண்ட்ஸுமே மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த மாஸ்டர்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ். இப்போது ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் நம்மளோட பாடியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கிளாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதுலேருந்து ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆன உடனே இந்த ஆர்கன்ஸ் மேலே, அதாவது நான் சொல்லியிருந்தால சர்க்குலேட்டிங் ஹார்மோன்ஸ் வந்து இந்த கிளாண்ட்ஸ் மேலே ஆக்ட் ஆனப்போ இங்கே வந்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ஸோ நம்மளோட செல்லில் இருக்கிற நியூக்ளியஸில் இருக்கும் பாருங்கள் டிஎன்ஏ, அதில் சேஞ்சஸ் வரும் ஹார்மோன் என்டர் ஆன உடனே. ஸோ அதில் ஜீன் சேஞ்சஸ் ஆன உடனே நம்மளோட இன்சுலின் ப்ரோட்டீன் வந்துட்டு இன்சுலின் செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சில கிளாண்ட்ஸில் இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளாண்ட்ஸ் வந்துட்டு ஹைப்போதலாமஸ் அப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட் கொடுக்குற சிக்னல்ஸில் தான் ஒர்க் ஆகுது. பட் பாராதைராய்டு கிளாண்ட் அப்புறமா பேங்க்ரியாஸ் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பிட்யூட்டரி கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இட் ஒர்க் ஆன் தேர் ஓன். ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆட்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஆட்டோக்ரைனானா தே ஒர்க் ஆன் தெம் செல்ஸ். ஸோ தே டோன்ட் நீட் எனி சிக்னல்ஸ். ஸோ இந்த எக்ஸெப்ஷனலிட்டிலாம் பேங்க்ரியாஸ் and parathyroid glands not controlled by pituitary. ஸோ நான் எதுக்கு இங்கே ஹைப்போதலாமஸ் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து வர ஹார்மோன்ஸும் டைரெக்டாக ஆர்கன்ஸ்க்கு போகாது. ஹைப்போதலாமஸ்லேருந்து வர ஆர்கன்ஸ் எப்போவுமே பிட்யூட்டரி கிளாண்டில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து வர ஹார்மோன்ஸ் தான் எல்லா ஆர்கன்ஸில் இருக்கிற கிளாண்ட்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹைப்போதலாமஸ் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆன் பிட்யூட்டரி கிளாண்ட், பட் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்ட்ஸ் ஆன் ஆல் தீஸ் கிளாண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் இதை எழுதிடுறேன். ஹைப்போதலாமஸ் இஸ் மாஸ்டர் ஆஃப் ஓன்லி பிட்யூட்டரி கிளாண்ட், அதாவது இட் கண்ட்ரோல்ஸ் ஓன்லி பிட்யூட்டரி கிளாண்ட். பட் பிட்யூட்டரி கிளாண்ட் is master of all other glands except pancreas and parathyroid. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம கனெக்ஷன் பிட்வீன் ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி பார்க்கலாம். நான் உங்களுக்கு பிரெயின் சாப்டர் பண்ணல, ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நம்ம பிரெயின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணோம். ஸோ பிரெயினில் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின்ன்ற பார்ட்ஸ் இருக்குது. இந்த ஹைண்ட் பிரெயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சாரி, மிட் பிரெயின் இது. மிட் பிரெயின் கீழே மெடியூலா, வெயிட், மிட் பிரெயின் பான்ஸ், இது கீழே பான்ஸ் இருக்கும், அதுக்கடுத்தது தான் மெடியூலா. ஸோ அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எம்பிஎம், மிட் பிரெயின் பான்ஸ் மெடியூலா, மிட் பிரெயின் பான்ஸ் மெடியூலா. ஸோ இந்த மிட் பிரெயின் கீழே இந்த மாதிரி ஒரு ரீஜன் இருக்கும், இங்கே இருக்கும் நம்மளோட. இது தான் ஹைப்போதலாமஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினுக்கு கீழே இருக்கிறதால இது ஹைப்போ. எனிதிங் விச் இஸ் பிலோ இஸ் கால்ட் ஹைப்போ, எனிதிங் விச் இஸ் அபோவ் இஸ் கால்ட் ஹைப்பர். ஸோ கீழே இருக்கிறதால ஹைப்போ தாலமஸ் கிளாண்ட் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். பிட்யூட்டரி கிளாண்ட் அப்புறம் ஹைப்போ தாலமஸ் மட்டும் நம்ம செப்பரேட்டாக வரைஞ்சா இட் வில் பி லைக் திஸ். இது நம்மளோட ஹைப்போ தாலமஸ், நம்மளோட பிட்யூட்டரி இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு மார்ஃபாலஜிக்கலாக அப்புறம் சாரி அனட்டமிக்கலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிவைட் ஆகிருக்கும் ஃபர்தராக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹைப்போதலாமஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஹைப்போதலாமஸில் பார்த்தீங்கன்னா நிறையா நியூரான்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஹைப்போதலாமஸ்னு நிறைய நியூரான்ஸ் இருக்குது, பட் அதை நம்ம நியூரான்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இந்த நியூரான்ஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் வர்றதால இதை நியூரோ செக்ரீட்டரி செல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நியூரோ செக்ரீட்டரி செல்ஸ், நம்மளோட ஹைப்போதலாமஸில் நியூரான்ஸ் இருக்குது. அந்த நியூரான்ஸ் வந்து
நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ் செக்ரீட் பண்ணாமல் நம்மளோட ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுறதால இதை நியூரோ செக்ரீட்டரி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு போர்ட்டல் வெயின் இருக்குது, இதை பற்றி நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி நர்வ் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அனாட்டாமிக்கலாக எப்படி டிவைடாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நான், பிட்யூட்டரி கிளாண்டை. ஸோ அனாட்டாமிக்கலி, ஸோ இந்த ஃபனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதோட பேர் வந்துட்டு இன்ஃபண்டிபியலம். இது நிறையா வாட்டி கேட்கப்பட்டிருக்கு, ஸோ யூ ஷுட் பி ரிமெம்பரிங் திஸ். ஓகே, அனாட்டாமிக்கலி பார்க்கலாம். அனாட்டாமிக்கலினா நம்ம பாடியில் இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம்ல, அது அனாட்டாமின்னு சொல்லுவோம். ஸோ அனாட்டாமிக்கலி எப்படி டிவைடாக இருக்குன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு அடினோ ஹைப்போஃபைசிஸ் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்மால் ரீஜன் இருக்கும். ஸோ இது வந்துட்டு அடினோ ஹைப்போஃபைசிஸ், இது வந்துட்டு நியூரோ ஹைப்போஃபைசிஸ். ஃபர்தராக ஃபங்க்ஷனலாக இது எப்படி டிவைடு இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதோட பேர் வந்துட்டு பார்ஸ் நர்வோசா, ஃபங்க்ஷனலாக டிவைடாக இருக்குது. இது பேர் பார்ஸ் இன்டர்மீடியா. ஸோ இது மிடலில் இருக்கிறதால இன்டர்மீடியான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட பேர் வந்துட்டு பார்ஸ் டிஸ்டாலிஸ். யா, கரெக்ட், பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் இன்டர்மீடியா, பார்ஸ் நர்வோசா. ஸோ அனாட்டமிக்கலாக இப்படி டிவைட் இருக்குது, பட் ஃபங்க்ஷனலாக பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் இன்டர்மீடியா அண்ட் பார்ஸ் நர்வோசா. ஸோ நம்ம பார்ஸ் இன்டர்மீடியா வந்து எந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுறதில்ல, பட் பார்ஸ் டிஸ்டாலிஸ் அண்ட் பார்ஸ் நர்வோசா இந்த ரெண்டு ஹார்மோன்ஸுமே நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஃப்ரம் பார்ஸ் டிஸ்டாலிஸ். பார்ஸ் நர்வோசா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நியூ ஹார்மோன்ஸை செக்ரீட்டே பண்ணாது. நம்மளோட பாஸ்ட் டிஸ்டாலிஸில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாஸ்ட் டிஸ்டாலிஸ் வந்துட்டு அதோட ஹோன் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும், அதுலேருந்து ஓன் ஹார்மோன்ஸ் வரும். பட் பார்ஸ் நர்வோசா கேன் நெவர் மேனுஃபேக்சர் ஹார்மோன்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதாலமஸ் ரெண்டுத்துக்குமே பார்ஷியாலிட்டி பண்ணுது. இதை மட்டும் ஓனாக ஹார்மோன் சின்தசைஸ் பண்ண வைக்கிறது, பட் இதை பண்ண வைக்கிறதில்ல. ஸோ யூ கேன் திங்க் இட்ஸ் நாட் இட்ஸ் ஃபேவரட் சன், இட்ஸ் ஃபேவரட் சன். ஸோ ஹைப்போதாலமஸ்க்கு இதை பார்த்தா பிடிக்காது, இதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை பார்த்தா பிடிக்காதுன்றதால இந்த நர்வ்ஸில் அடிச்சு ஹார்மோன்ஸை சின்தசைஸ் பண்ண வைக்கும். பட் இதை பிடிச்சிருக்குன்னா அதே ஹார்மோன்ஸை இந்த நியூரான்ஸில் சின்தசைஸ் பண்ணிவிட்டு வெறும் இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுரும். இட் வில் டெல் யூ ஷுட் ஓன்லி செக்ரீட். ஸோ இதோட வேலை பார்த்திங்கன்னா வெறும் செக்ரீட்டிங் மட்டும்தான். சில டைம் பார்த்திங்கன்னா இதை செக்ரீட் கூட பண்ணாது, ஜஸ்ட் ஹார்மோன் இங்கே வந்து இருக்கும், ஆட்டோமேட்டிக்கலி நியூரான்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்ஸ் டிஸ்டாலிஸ் பற்றி பார்க்கலாம். நான் அடினோ ஹைப்போஃபைசிஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இப்படி 3 லோப்ஸாக இருக்கும், பட் அடல்ட் ஸ்டேஜில் 2 லோப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 3 லோப்ஸ் இருக்கும் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில். ஈ ஸ்டேஜ்னு எழுதுறேன். ஓகே, எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இந்த மாதிரி 3 லோப்ஸ் இருக்கும் நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட், பட் அடல்ட் ஸ்டேஜில் ஸோ இதுலேருந்து கன்வெர்ட் ஆகி 2 ஸ்டேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளோட அடினோ ஹைப்போஃபைசிஸ் பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி நாட் அ பார்ட் ஆஃப் பிரெயின்னு சொல்லுவாங்க, அது எதுக்குன்றதை பார்க்கலாம். அடினோ ஹைப்போஃபைசிஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ பார்ட் ஆஃப் பிரெயின். ஓகே, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஐஎன் கன்சிடர் பண்ணலாம், நம்மளோட கண். இது நம்மளோட பிரெயின். ஸோ இது நம்மளோட ஐஸ், இது நம்மளோட பிரெயின். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட நாசோஃபேரிங்ஷியல் மெம்ப்ரெயின்னு சொல்லலாம். ஓகே, நேசோஃபேரிஞ்சியல் மெம்ப்ரெயின். ஸோ பார்த்திங்கன்னா இந்த நேசோஃபேரிஞ்சியல் மெம்ப்ரெயினில் ஒரு ஸ்மால் பார்ட் இப்படி கட்டாகி வெளியே வரும் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில். இந்த ஸ்மாலாக கட்டாகி வந்த லோப் இருக்குது பார்த்திங்களா, இது போய் நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட்க்கு அட்டாச் ஆகிடும். பிட்யூட்டரி கிளாண்ட் கட்டாச் ஆன உடனே நம்மளோட அடினோ ஹைப்போஃபைசிஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதால இது ஒரு அடாப்டட் பவுச்சுன்னு சொல்லணும், அடாப்டட் பவுச். நேசோஃபேரிஞ்சியல் மெம்ப்ரெயின்லேருந்து அடாப்ட் ஆகிருக்கிறதால ஹைப்போதாலமஸ்க்கு அடினோ ஹைப்போஃபைசிஸை பிடிக்காது, பிகாஸ் இட்ஸ் அடாப்டட் சைல்டுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் பார்த்திங்கன்னா
அதுலேருந்தே உருவானது. அது ஸோ இட் லைக்ஸ் இட் வெரி மச். இதோட ஓன் சன், இதோட அடாப்டட் சன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால ஹார்மோன்ஸை சிந்தசைஸ் பண்ண வைக்கும் வேலை வாங்குற மாதிரி. பட் இதுக்கு வந்து அதே ஓனாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பண்ணும் நம்மளோட ஹைப்போதாலமஸ். ஸோ இந்த பவுச் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பவுச் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ரூத் கேஸ் பவுச். ஸோ இந்த ரூத் கேஸ் பவுச்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன் ஃபார் நீட். அண்ட் நம்மளோட கிளாண்ட் எங்கே நான் லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இது என்ன, ஹேரில் பறந்துன்னு இருக்கா நம்மளோட கிளாண்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது எப்படி கிளாண்ட் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஹேர்லியாக பறந்துன்னு இருக்கும் அது. ஸோ நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நம்மளோட ஃபேஷியல் போன்ஸ் அப்புறம் க்ரேனியல் போன்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. நம்ம ஹெட்டில் வந்துட்டு போன்ஸ் அரௌண்டாக இருக்கும் நம்மளோட பிரெயினை சுற்றி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீனாய்ட் போன் இருக்கும், அது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஸ்பீனாய்ட் போனில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அது பேர் வந்துட்டு செலாடர்சிகா இஸ் த டிப்ரெஷன் ஆஃப் ஸ்பீனாய்ட் போன் ஆன் விச் த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் லொக்கேட்டட். ஸோ அந்த போன் இருக்குது பார்த்திங்களா, இங்கே ஒரு டிப்ரெஷன் மாதிரி இப்படி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது மேலே கிளாண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு போர்ட்டல் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நான் இங்கே சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு போர்ட்டல் வெயின் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். போர்ட்டல் சிஸ்டம் பற்றி ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ இது நம்மளோட ஹார்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இது நம்மளோட பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஹார்ட்லேருந்து செப்ரேட் ஒரே ஆர்டரியிலேருந்து, பட் செப்ரேட்டாக பிளட் வெசல்ஸ் பிரிஞ்சு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு பிளட் போகும். பட் இங்கேருந்து வர பேட் பிளட் வந்துட்டு அதே ஆர்டரியிலேருந்து வெயின்லேருந்து திரும்பி ஹார்ட்டோட லெஃப்ட் ஏட்ரியமில் என்டர் ஆகிடும், ரைட் ஏட்ரியமில் என்டர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குட் பிளட் பேட் பிளட் கரெக்டாக இருக்கும். இது வந்து நார்மல் ப்ரொசீஜர். பட் போர்ட்டல் சிஸ்டம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ஹார்ட், இங்கேருந்து ஒரு ஆர்கனுக்கு பிளட் போகுது, இன்னொரு ஆர்கனுக்கும் பிளட் போகுது. பட் இதோட பேட் பிளட் வந்துட்டு இந்த ஆர்கன்ல என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரைட் ஏட்ரியம்க்கு என்டர் ஆச்சுன்னா இதை தான் போர்ட்டல் சிஸ்டம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் சிஸ்டம் க்ரியேட் ஆயிருக்கு, ஒரு ஆர்கனுக்கு இன்னொரு ஆர்கனுக்கு ஒரு வெயின் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இதில் இருக்க திங்ஸ் இதில் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த நர்வ்ஸில் இருக்கிற ஹார்மோன்ஸ் கூட இந்த ஹைப்போஃபைசியல் நர்வ், ஓகே இதோட பேர் சொல்ல உங்களுக்கு, இந்த போர்ட்டல் வெயின் பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்துட்டு ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் வெயின் இதோட பேர். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பிரெயின் போர்ட்டல் சிஸ்டம்னு சொல்லுவோம் இதை, பிரெயின் போர்ட்டல் சிஸ்டம். இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ ஹார்ட்லேருந்து நம்மளோட ஹைப்போதலாமஸ்க்கு பிளட் போகும். ஸோ ஹைப்போதலாமஸ்லேருந்து பிளட் வாபஸ் நம்மளோட வெயின்லேருந்து வராமல் இட் வில் என்டர் இன் டு பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ அதில் என்ன இருக்கோ, டிஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். ஸோ டிஆக்சிஜனேட்டட் பிளட் ஆஃப் ஹைப்போதலாமஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஹார்ட்லேருந்து நம்ம எல்லா ஆர்கன்ஸுக்குமே பிளட் போவோம், இன்க்ளூடிங் ஆல் த கிளாண்ட்ஸ் லைக் பிட்யூட்டரி கிளாண்ட் ஹைப்போதலாமஸ் கிளாண்ட் கூட போவோம். ஸோ இந்த ஹார்ட்லேருந்து நம்மளோட ஹைப்போதலாமஸ்க்கு குட் பிளட் போவோம் நியூட்ரிஷனுக்காக, டு சப்ளை ஆக்சிஜன். ஓகேவா? இங்கே ஹைப்போதலாமஸ் அந்த பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துன்னு போயிருக்கு, வெயினில் கொடுத்தா இட் வில் கோ டு திஸ் ரைட் ஏட்ரியம். பட் தட் டஸ் நாட் ஹேப்பன். சின்ஸ் தேர் இஸ் அ போர்ட்டல் சிஸ்டம், இந்த பேட் பிளட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிட்யூட்டரியில் என்டர் ஆகிடும். ஸோ டிஆக்சிஜனேட்டட் பிளட் தானே இருக்கும் வெயினில், அது வந்து இதில் என்டர் ஆகிடும் பட் வெயினில் என்டர் ஆகாது. அதனால டிஆக்சிஜனேட்டட் பிளட் ஆஃப் ஹைப்போதலாமஸ் என்டர்ஸ் பிட்யூட்டரி ரிலீஸிங் ஹார்மோன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் வந்து பார்ஸ் நர்வோஸாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நியூரான்ஸ் வச்சு ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணிருக்கு. இட் டசன்ட் இவன் செக்ரீட், வெறும் அங்கே ஸ்டோர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பட் நம்மளோட அடினோ ஹைப்போஃபைசிஸ் அதுக்கு பிடிக்காதுன்றதால இட் டசன்ட் இவன் கிவ் நியூரான்ஸ், இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அ போர்ட்டல் வீன், ஒரு பேட் பிளட்டில் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணி நம்மளோட அடினோ ஹைப்போஃபைசிஸ்க்கு கொடுத்து. ஸோ அடினோ ஹைப்போஃபைசிஸ் அதோட கமாண்ட் எடுத்துன்னு நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. ஸோ ஹைப்போதலாமஸ்லேருந்து வர ஹார்மோன்ஸை நம்ம நேமிங் பண்ணலாம், ஹைப்போதலாமஸ்லேருந்து வர ஹார்மோன்ஸை நம்ம ரிலீஸிங் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். Releasing hormones or inhibitory hormones.
ஸோ தீஸ் ஆர் கமாண்டிங் ஹார்மோன்ஸ். இது என்ன பண்ணோன்னா நம்மளோட அடினோ ஹைப்போஃபைசிஸில் போயிட்டு ஐ நீ இப்போ ஹார்மோனை சின்தசைஸ் பண்ணணும்னு சொல்லும். ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ். ரிலீஸிங் ஹார்மோன் அப்புறம் இன்ஹிபிட்ரி ஹார்மோன் எங்கே வந்தாலும் அது ஹைப்போதலமஸோட ஹார்மோன்ஸ்ன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் வாஸ் அபவுட் லொக்கேஷன் ஆஃப் கிளான்ஸ் அண்ட் அபவுட் ஹைப்போதலமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட். நம்ம இன்றைக்கி மாஸ்டர் கிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். ஸோ போர்ட்டல் வெயின் பற்றி கூட நம்ம தெரிஞ்சாச்சு. அண்ட் ஹைப்போதலமஸ்லேருந்து வர எந்த ஹார்மோன்ஸும் ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் அண்ட் இன்ஹிபிட்ரி ஹார்மோன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் அண்ட் இன்ஹிபிட்ரி ஹார்மோன்ஸ்ன்ற வேர்ட் கேள்விப்பட்ட நம்மளுக்கு உடனே என்ன ஞாபகம் வரணும்னா தட் தீஸ் ஆர் த ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹைப்போதலமஸ் ஹார்மோன்ஸ். அண்ட் வி ஆல் நோ அடினோ ஹைப்போஃபைசிஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ பார்ட் ஆஃப் பிரெயின் பிகாஸ் இட் ஹாஸ் கம் ஃப்ரம் நேசோ ஃபாரென்ஜியல் மெம்பரின் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ நம்ம நோஸில் நேசோ ஃபாரிங்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நேசோ ஃபாரென்ஜியல் மெம்பரின் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பவுச் மாதிரி வெளியே வந்து நம்மளோட லோபில் அட்டாச் ஆகிட்டு அடினோ ஹைப்போஃபைசிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்புறம் பிட்யூட்டரி கிளான், ஸோ பார்ஸ் நர்வோசா டுகெதர் தே கன்ஸ்டிடியூட் பிட்யூட்டரி கிளான் ரைட். அது வந்து ஏரில் ஃப்ளோட் ஆகாது, நம்ம பிரெயினில் ஹேரில் ஃப்ளோட் ஆகாது, பட் இன்ஸ்டெட் இட் சிட்ஸ் ஆன் அ டிப்ரெஷன் ஆஃப் ஸ்பீனாய்ட் போன் கால்ட் செல்லாட்டர்சிக்கா. ஸோ திஸ் இஸ் த திங் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.